அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, விரைவில் உலக அழிவுக்கும் முன் மரியமின் மைந்தர் உங்களிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார். அவர் சிலுவையை உடைப்பார், பன்றியை கொள்வார், ஜிஸ்யா எனும் காப்பு வரியை வாங்க மறுப்பார். செல்வம் பெருகி வழிந்தோடும் எந்த அளவுக்கென்றால் அதை வாங்கிக் கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார். அந்த நேரத்தில் ஒரே ஒரு சஜதா இந்த உலகத்தையும் அதிலுள்ளவற்றையும் விட சிறந்ததாக ஆகிவிடும். இந்த நபிமொழியை அறிவித்து விட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன்பாக அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போக மாட்டார், மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சியம் அளிப்பார். அத்தியாயம் 4:159 என்னும் வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி, இலக்கம் 3448. وَإِنْ مِنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ وَيَوْمِ الْقِيَامَةِ يَكُونُ عَلَيْهِمْ شَهِيدًا. வேதமுடையோரில் ஒவ்வொருவரும் அவர் ஈசா மீண்டும் வந்து மரணிப்பதற்கு முன் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். கியாமத் நாளில் அவர்களுக்கு சாட்சியாக அவர் இருப்பார். அத்தியாயம் 4:159.